சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை மருந்தாளர் மாற்றி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது புலாக் தனது 6 வயது பெண் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவரை பார்த்துவிட்டு அவர் எழுதி கொடுத்த துண்டுச்சீட்டை எடுத்துக்கொண்டு அங்குள்ள மருந்தகத்திற்கு சென்று மாத்திரையை வாங்கியிருக்கிறார். அங்கே இருந்த மருந்தாளர் சில மாத்திரைகளை எடுத்து முகமது புலாக்கிடம் கொடுத்துள்ளார். பின்னர் மருத்துவரிடத்தில் மாத்திரைகளை காண்பித்த போது, இந்த மாத்திரைகள் நான் எழுதி கொடுக்காத மாத்திரைகள் என மருத்துவர் கூறியதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் மருந்தாளரிடம் சென்று கேட்டதற்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும், அங்கு வரும் நோயாளிகளை மரியாதையின்றி நடத்துவதாகவும் கவலை தெரிவிக்கிறார். ஏதாவது தேவையில்லைன்னா கொண்டாந்து கொடுத்துட்டு, பருப்பு இல்லை காய்கறி இல்லைன்னு மாற்றி கொடுத்துட்டு போகிறதுக்கு. ஏமா, இது எங்களுக்கு படிக்க தெரியுமா? இது என்ன மாத்திரைன்னு தெரியுமா? கொடுக்குறீங்க, இத்தனை வேலை சாப்பிடுங்கன்றீங்க, நாங்கள் கொடுக்குறோம். குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? வீடியோ எடுக்கலாம் மேடம், ஏன்னா ஒரு தவறு. ஏன்னா இப்போ நான் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், கேட்குறதுக்கு அவங்க வந்துட்டு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் சொல்லலை எனக்கு. நான் அந்த அக்கா கொடுத்தாங்க, இந்த அக்கா நான் கொடுக்க சொல்லிட்டு போனாங்க, அந்த சீட்டு அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. நான் உண்மையாக சொல்லுங்கள், இல்லை நான் இதை வாங்கிட்டு போய் நான் குழந்தைக்கு கொடுத்துருந்தேன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்தா யார் பொறுப்பேற்றுப்பான்? எனக்கு இது ஆதாரத்தோடு எனக்கு தெரியணும், சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அலட்சியமாக செயல்பட்டு சிறிய குழந்தைகளுக்கு கொடுக்கும் மருந்துகளில் இவ்வாறு கவனக்குறைவாக இருந்தால் குழந்தைகளின் நிலை என்னவாகும் என வேதனை தெரிவிக்கின்றனர் குழந்தையின் பெற்றோர். நான் இங்கே மருந்து வாங்க வந்தேன், வந்த இடத்துல மருந்து கொடுத்தாங்க. மருந்து கொடுத்ததை வந்துட்டு எத்தனை வேலை போகிறது என்ன போகிறதுன்னு சொல்லி திரும்ப டாக்டர்கிட்ட போய் கேட்குறதுக்காண்டி போய் கேட்டேன். டாக்டர், நான் எழுதி கொடுத்த மருந்து இது கிடையாது, அவங்க வேறு எதையோ கொடுத்துருக்காங்க, நீங்கள் போயிட்டு ரெண்டாவது நான் எழுதி தரேன், இதை போய் வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு மறுபடியும் எழுதி தந்தாங்க. இதை நான் அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி ஏன் மாற்றி கொடுக்குறீங்க, மருந்தெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, குழந்தைங்க விஷயத்தில் ஏன் விளாட்றீங்க அப்படின்னு நான் கேட்டது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான், இங்கே அப்படி உனக்கு நேராக நடக்குன்னா நீ இப்போ தனியார் ஆஸ்பத்திரி போய் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஒரு மரியாதையும் இல்லாமல் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசி அனுப்பிச்சுட்டாங்க. இது குறித்து அறிந்த மருத்துவமனை டீன் பழனிவேல், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது வந்துட்டு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணதுன்னா அது 100% தவறு, நானும் ஒத்துக்கிறேன். நான் இனிமேல் தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு சீஃப் ஆஃபீஸர்ஸை சொல்லி அது மாதிரி சொல்லி கொஞ்சம் வந்துட்டு நான் வந்துட்டு அது சார் அந்த லேடி இருந்தாங்க சார் கேட்டிருந்தாங்க, அவங்க அந்த பேப்பரை வாங்கி அந்த துண்டு சீட்டை வாங்கிட்டு படிக்க கூட இல்லை, சும்மா அப்படி பார்த்துட்டு அதில் ரெண்டு எடுத்து கூட அதில் ரெண்டு எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வந்து போட்டு போயிட்டாங்க. டேப்லெட் நேம் கூட சொல்ல சார், அந்த மாதிரி ஏன் அவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்காங்க? அவங்க குழந்தைங்களோட உயிரில் வளர்றது அவங்களுக்கு என்ன அதிகாரம்? நான் வந்துட்டு நான் அவங்க வேலை தானே பார்க்க வந்திருக்காங்க, அந்த வேலையை சிறப்பாக செய்ய மாட்டாங்களா? இது முகமது அதாவது நான் நியாயப்படுத்தினேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நியாயப்படுத்தலை, நான் சாரி கேட்டு நானே சொல்லிட்டேன் சரிங்களா, அவங்களும் சாரி கேட்டு சொல்கிறேன் சரிங்களா, இனிமேல் நடக்காமல் நான் பார்க்குறேன். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.